சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து நான் அந்த வீடியோ போகும்போது உங்களுக்கு வந்து அப்டேட்டாக வந்து வரும். டிஎன்இபி டெலிகிராம் குரூப் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க. பார்ட் டைம் ஜாப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க. 6382087408 work.com மாதம் 100,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா 1000 வேகன்சிக்கு மேலே வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 2016 தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் 1000 வேகன்சிக்கு மேலே வரும் சொல்லியிருக்காங்க. ஸோ 2016 பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 525 வேகன்சி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு 500 வேகன்சி, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் போஸ்ட்டுக்கு 25 வேகன்சி. ஸோ டோட்டலாக 525 வேகன்சி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 500 வேகன்சி. ஸோ இந்த 500 வேகன்சி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு 455 வேகன்சி, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 35 வேகன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 500 வேகன்சி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கான பேர் மந்த் சேலரி பார்த்தீங்கன்னா 20,000 ப்ளஸ் அலவன்ஸ் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 525 வேகன்சி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக செப்பரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ 2016 பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ 2016 ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ மினிமம் ஏஜ் லிமிட்டு 18, ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரிக்கு நோ ஏஜ் லிமிட்டு, ஓசிக்கு மட்டும் 30. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 2018, ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு நோ ஏஜ் லிமிட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆனால் 2020 நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ டிப்ளமோ இன்ஜினியரிங் வந்து அப்ளை பண்ணலாம், ஸோ ரெகுலர் பார்ட் டைம் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம். ஸோ ரெகுலரும் அப்ளை பண்ணலாம், பார்ட் டைமும் அப்ளை பண்ணலாம். ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டலாக 100 க்வெஸ்டின் இருக்கும், 3 பார்ட் இருக்கும். ஸோ பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து 20 க்வெஸ்டின் இருக்கும். ஸோ பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்லேருந்து 20 க்வெஸ்டின் இருக்கும். ஸோ டைமண்ட் ஒர்க்கு, ரேஷியோ ப்ரொப்போஷன், டைமண்ட் டிஸ்டன்ஸ், ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா காலண்டர் ப்ராப்ளம், கிளாக் ப்ராப்ளம். ஸோ ஆப்டிடியூட்லேருந்து 20 க்வெஸ்டின் இருக்கும். ஸோ பார்ட் 3 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 60 க்வெஸ்டின் இருக்கும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட்லேருந்து 60 க்வெஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஈசினா ஈசி டிபார்ட்மெண்ட்லேருந்து 60 க்வெஸ்டின். ஸோ எலக்ட்ரிக்கல்னால் எலக்ட்ரிக்கல்லேருந்து 60 க்வெஸ்டின். ஸோ உங்கள் டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட்லேருந்து 60 க்வெஸ்டின் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 க்வெஸ்டின் இருக்கும். எக்ஸாம் டூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours. ஸோ நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 1/3. ஸோ பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து 20 க்வெஸ்டின் இருக்கும். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணால் போதும். ஸோ நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 1/3. ஸோ பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்லேருந்து 35 க்வெஸ்டின் இருக்கும். ஸோ 35 க்வெஸ்டினில் 20 க்வெஸ்டின் அட்டன் பண்ணால் போதும். ஸோ நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 1/3. ஸோ பார்ட் 3 பார்த்தீங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட்லேருந்து 65 க்வெஸ்டின் இருக்கும். ஸோ 65 க்வெஸ்டினில் 60 க்வெஸ்டின் அட்டன் பண்ணால் போதும். ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு சிலபஸ் பார்த்தீங்கன்னா டுமாரோ வந்து அப்டேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த சிலபஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும், ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாம் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.